ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நஃபீஸா க்ரியேட்டிவல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பேப்பர் சோப் எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டும் கலர் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஹேண்ட் வாஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட் வாஷை போட்டு அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தடவணும். நான் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ரெண்டு மட்டும் பண்ணி காமிக்கேன் உங்ககிட்ட, சரியா? அதை வந்து நல்லா காய வைக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 drops மட்டும் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி 2 drops. காய தான் லேட் ஆகும், பட் நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் செஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டேப்லர் பின் அடிக்க போகிறோம். மொத்தமாக அடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லேயே நான் 16 pieces செஞ்சு அதை ஈக்குவலாக பிரித்தோன்னே 88 இந்த மாதிரி நான் 2 கலர்லேயும் 88 பிரிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் நான் வந்து ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ நான் எப்படி ஒட்டுறேனோ அப்படியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா இது பின்னாடி இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேப்பரில் ஒட்டணும். மற்றதெல்லாம் நம்ம ஸ்டேப்லர் பின் போட்டிருக்கோம் அப்படின்னாலே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு கலரை லைட்டாக க்ளூ, அதுக்கு மட்டும் நான் வந்து மேலே இந்த மாதிரி செய்யலை, அதே இந்த மாதிரியே நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ரெண்டையும் ஒட்டுறதுக்குமே ஒரு ஷீட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி நான் வேறு கலர் எடுத்திருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணுறேன்னா ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட கிராஃப்ட் சிம்பிளாக முடிஞ்சிட்டு இதை இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி பவுலில் நான் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல கை கழுவி இப்போ நீங்கள் இதில் இருந்து கை கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோங்க, பாருங்கள் கை சுத்தமாக வாஷ் ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.